ஹலோ கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த வெரிஃபிகேஷன் டிக்கை எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கும் வாங்கிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெரிஃபிகேஷன் டிக் அப்படின்றத பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் தான் தருவாங்க. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ், கம்மியாக ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலும் சரி, அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலும் சரி, எல்லாராலுமே உங்களால் வந்து வெரிஃபிகேஷன் டிக்கை வந்து ஈஸியாகவே வாங்கிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா போதும், நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் வெரிஃபிகேஷன் டிக் வந்து வாங்கிக்க முடியும். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கும் நான் வந்து வெரிஃபிகேஷன் டிக் வந்து வாங்கிட்டேன். நான் வந்து எப்படி வாங்கினேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராமை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடி குள்ளே பண்ணிங்களேனா, இந்த இடத்துல டாப்பில் ஒரு 3 டாட் கொடுத்து ஒரு மெனு பார் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த லிஸ்ட்டில் வந்து மெட்டா வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வந்திருக்கும். இது வந்து யார் யாருக்கு வந்திருக்கோ அவங்களெல்லாம் அந்த வெரிஃபிகேஷன் டிக் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெட்டா வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தால் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி வருது. அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இங்கே வந்து வி குட் நாட் கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து அந்த மெட்டா வெரிஃபைட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் வரும். இதை வந்து நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்களான்னா, நீங்கள் வந்து இந்தியன் ரூபியில் 699 ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமுக்கு வந்து பே பண்ணணும். இதுதான் அந்த செலிப்ரிட்டிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். செலிப்ரிட்டி வந்து அவங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து மந்த்துக்கு வந்து 699 வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 699 வந்து எந்த ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணினாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டே உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து நிக் நேம் இல்லைனா எதனா ஒரு க்யூட்டான நேம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸில் வந்து என்ன நேம் இருக்கோ அப்படி அக்யூரேட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் வேறு மாதிரி எதனா மாற்றி என்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன் டிக் வந்து கிடைக்காது. உங்களுடைய அப்பா பேர் இருந்தால் கூட அதை அப்படி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஆதார் கார்டை நீங்களே பார்த்தீங்களான்னு உங்களுக்கே தெரியும், அரிசூர்யா தேவேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த நேமை அப்படியே அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் வந்து டைப் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நேம் என்டர் பண்ணிட்டு பின்னாடி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பின்னாடி உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்களன்னா டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், நேஷனல் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் நேஷனல் ஐடி கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ஆதார் கார்டு. நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தா அதை வச்சு கூட பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் அப்போ வந்து ஆதார் கார்டு வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆதார் கார்டு எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு டேக் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைவாக வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடும் எடுக்கணும், பேக் சைடும் எடுக்கணும். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஐடியா வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரிவ்யூ முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் டிக் வந்து கிடைச்சிரும். நீங்கள் வந்து இதில் ஒரு வேளை எதனா தப்பு பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன் டிக் வந்து கிடைக்காது. எல்லோரும் மெயினாக எதில் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் அதில் தான் தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்ன தப்புனா, நீங்கள் நேம் என்டர் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ண மாட்டீங்க. நான் வந்து அரிசூரி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை என்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பா பேர் வந்து தேவேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணலை. அதனால் எனக்கு அந்த வெரிஃபிகேஷன் டிக் வந்து வரல. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்துருந்துச்சு. இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த மெசேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கரெக்டாக நேமை என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் டிக் வந்து மறுபடியும் கிடைச்சிரும். ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். நீங்கள் ஒரு தடவை யூஸர் நேமை மாற்றிட்டீங்களன்னா 14 டேஸ் கழித்து தான் உங்களால் வந்து மாற்ற முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு முறை வந்து சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு முறை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களான்னா உங்களுடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. 14 டேஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த யூசர் நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான். ஓகேவா? இதை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நீங்களும் என்ன மாதிரி வெரிஃபிகேஷன் டிக் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலமா எப்படி அந்த இன்ஸ்டாகிராம் வெரிஃபிகேஷன் டிக் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க.